ஹாய் கைஸ், வீடியோக்குள்ள போற முன்னாடியே ஒரு க்வெஸ்சனோட இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கிறேன். என்ன அப்படின்னா, க்வெஸ்சனோட நீங்க வந்து இந்த அரசியல் பத்தியோ, ஜென்ரல் நாலேஜ் பத்தியோ, கரண்ட் அஃபேர்ஸ் பத்தியோ, இப்போ இந்தியாவில் என்ன நடக்குது, சைனாவில் என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னா நான் கேட்க போறது கிடையாது. சப்போஸ் நான் அப்படி கேட்டால் கூட உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஏன்னா வந்து இப்போ எல்லாருமே ரொம்ப டெக்னாலஜி பேஸ்டாக இருக்கீங்க, செல்போன்லேயே எல்லாமே பார்த்துக்கலாம். அதாவது ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வேர்ல்டு என்ன நடக்குதோ அதெல்லாமே அப்டேட்டாக இருப்பீங்க. பட் அந்த மாதிரி கேள்வி கூட உங்களால் பதில் சொல்ல முடியும். பட் நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு கண்டிப்பாக உங்களால் பதில் சொல்ல முடியாது, கண்டிப்பா யோசிப்பீங்க. க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் சாட்டிஸ்ஃபைடா தூங்க போறீங்க? அந்த நாள்ல நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு அப்படின்னு யார் வந்து நீங்க நைட்டு தூங்க போறீங்க? கண்டிப்பா யாருனாலையும் சொல்லிட முடியாது, அப்பா நான் நிம்மதியா தூங்க போறேன்டா அப்படின்னு சொல்லிடவே முடியாது. ஏன்னா இங்க நம்மளை சாட்டிஸ்ஃபைடு பண்ணிக்கிறத விட மற்றவங்களை நம்ம சாட்டிஸ்ஃபைடு பண்றதா ரொம்ப அதிகமா இருக்கு இந்த ஜென்ரேஷன்ல பசங்களுக்கு. இங்க வந்து பசங்க பொண்ணுங்க நான் பிரிக்க விரும்பல. ஏன்னா நம்ம ஜென்ரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கறது வந்துருச்சு. முதலாம் பாத்தீங்கன்னா பையன் தான் பொண்ணை பாத்துக்கணும் அப்படிங்கிற காலம் போய் இப்போ யார் வேணாலும் யாரை வேணாலும் பாத்துக்கலாம். அண்ட் யாரையும் யாரும் பாத்துக்க கூட வேண்டியது இல்ல, நான் இண்டிவிஜுவலா நான் வந்து சஸ்டெயின் பண்ணிக்குவேன், என்னால சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டோம். பையனாகட்டும் பொண்ணாகட்டும் இங்க வந்து யாரையுமே யாரும் டிபெண்ட் பண்ணி கிடையாது அப்படிங்கிற ஒரு சொசைட்டிக்குள்ள நம்ம வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸும் பின்னாடியே வந்துருச்சு. அப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிம்மதியாக இருந்த காலங்கள்லாம் போய் நமக்காக நம்ம இருந்த காலமெல்லாம் போய் நம்ம இப்போ மற்றவனுக்காக இருக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. அதை நம்மளாம் அழகாக அடாப்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்படிதான் இதுதான் உன் லைஃப், அந்த 9 to 5 அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா சொசைட்டிக்கு நான் வந்து என்னோட ஒரிஜினல் ஃபேஸை காமிச்சா மாட்டிக்குவோம், ஒருத்தனுக்காக ஒருத்தன் வேஷம் போட்டுட்டு இருக்க மாதிரி. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எத்தனை பேர் வந்து உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கான், கிடையாது. நான் வந்து சோகமாவே இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்க மாதிரி வெளியே காமிச்சுக்கணும். உங்களுக்கு புரியுதா? நிறைய பேர் இப்போ அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ வந்து ஒருத்தன் ஜாலியா இருக்கான், நல்லா சிரிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா அவனுக்குள்ள சொல்லப்படாத கஷ்டம் அப்படிங்கறது நிறைய இருக்கும். சோ அந்த கஷ்டங்களையும் கூட நம்ம மத்தவனுக்காக தான் வந்து நம்மள மாத்திக்க வேண்டியதா இருக்கிறத தவிர நமக்காக நம்ம ஒரு நாள் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஹானஸ்டா சொல்ல போனா நீங்களே சொல்லுங்க, உங்களுக்காக நீங்க ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? ஐயோ அங்க போகணும், இங்க வரணும், இன்னைக்குள்ள அந்த வேலையை முடிச்சாவனா நாளைக்கு அந்த வேலை வருது, இந்த வேலையை வந்து பெண்டிங் வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குள்ள டார்கெட் அச்சீவ் பண்ணி வாங்கணும், மந்த்லி எண்டிங் டார்கெட் அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. மத்தவனுக்காக நம்ம நம்மளோட லைஃபை நம்மளோட டைம் எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது மத்தவங்க சொல்ற விஷயங்கள் தான் நம்ம நிறைய கேட்போம். நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை விட மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வந்து நம்மளுக்கு வந்துருது. உங்களுக்கு இன்னும் தெளிவா கிளியரா சொல்லணும் அப்படின்னா, நீங்க இப்ப போயிட்டு இருக்கீங்க, ஒரு கல்யாணத்துக்கு போகணும், இல்ல வந்து ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகணும், இன்னும் உங்களுக்கு சாயிட ஒரு மணி நேரம் இருக்கு, ஒரு எப்படி சொல்றதுன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அந்த இடத்துக்கு போயிருவீங்க அப்படிங்கும் போது அங்க போய் உங்களுக்கு 50 நிமிஷம் வந்து அங்க நீங்க சும்மாதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, சாகுவாசமா மெதுவா ஜாலியா பாட்டு கேட்டு கார் ஓட்டி போயிட்டு இருக்கீங்க, பின்னாடி வர்றவன் நொய் 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 நொய்னு ஆறு நடிச்சுட்டே இருக்கான், அவனுக்கு அவன் அந்த விஷயத்த அரை மணி நேரத்துல முடிச்சு ஆகணும், ஆல்ரெடி 5 நிமிஷம் லேட்ல இருக்கான், ஆனா உங்களுக்கு டைம் நிறைய இருக்கு. ஆனா இந்த இடத்துல எவனோ ஒருத்தனோட அவசரத்துக்கு வேண்டி நீங்க வேகமா போகணும், ஆனா உங்களுக்கு டைம் நிறைய இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து எவனோ ஒருத்தனோட அவசரத்துக்கு வேண்டி நீங்க வேகமா போறீங்க. சோ இது வந்து நிர்பந்தம். அதே நிர்பந்தத்தினாலதான் எவனோ சொல்றத நம்ம கேட்க வேண்டியதா இருக்குது. சோ எல்லா விஷயத்தையுமே கேட்ட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கூடாது. சோ அதனாலதான் ஒரு 5 விஷயத்தை மத்தவங்க நம்ம வந்து எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் சரி, நம்ம வந்து எவ்வளவு அது வந்து ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, இந்த 5 விஷயம் நம்மளை பொறுத்துதான் இருக்கணும், நம்ம டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கணும். இந்த 5 விஷயத்த வந்து வேற ஒரு நாள் இன்டர்ஃபியர் ஆயிடக்கூடாது. பர்சனலா வந்து இந்த 5 விஷயத்தை நான் சொல்றேன். 6வது ஒரு விஷயம் இருக்கு, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வந்து நான் சொல்ல கிடையாது, இன்ஸ்டாகிராம்ல இதை பத்தி ஒரு வீடியோ ரீல்ஸ் போட்டிருந்தேன், ஓகே ஓரளவுக்கு வந்து நல்ல ரீச் போயிருந்தது, அது மட்டும் இல்லாம நிறைய கமெண்ட்ஸும் வந்திருந்தது. சோ அதனாலதான் இந்த டாபிக் பத்தி பிரீஃபா பேசணும்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப பாசிட்டிவா தான் சொல்லியிருந்தாங்க, உண்மைதான் ப்ரோ, கரெக்ட் தான் ப்ரோ நீங்க சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுலயே பாத்தீங்கன்னா நான் 5 விஷயம் தான் சொல்லியிருந்தேன், ஆனா 6வது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அது எனக்கே தோணல, அதையும் நான் இங்க சேர்த்தியா சொல்றேன். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லவ். சோ இவன் சொல்றான், அவன் சொல்றான், பாடுறா உன்னை தாண்டா பாக்குறே, அவன் உன்னை தாண்டி பாக்குறான், ஏ சூப்பர் ட்ரீட் வச்சு சாயங்காலம் டே மச்சான் ட்ரீட் வச்சிரு பார்ட்டி தான் சர்க்கா, இப்படிதான் உசி பேச்சுவாங்க. அந்த பொண்ணு பாத்துருக்கும் கூட பாத்துருக்காது, அந்த பையனும் பாத்துருக்க மாட்டான். பட் இவங்க பேசி 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 பேசியே லவ் கொண்டு வந்துருவாங்க. அதாவது வந்து இவங்க பேசுறது மூலியமாவே நம்மளுக்கு ஒரு அஃபெக்ஷன் வந்து, ஓ பாக்குது, ஓகே பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கான்செப்ட் என்னன்னா, ஓகே அந்த பொண்ணு நம்மளை பாக்குது, ஓகே இந்த பையன் நம்மளை பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். சோ அது வந்து அவங்க பேசியே கொண்டு வருது. சோ லவ் அப்படிங்கிறது வந்து பேசியோ கன்வின்ஸ் பண்ணியோ இல்ல அவங்களை பத்தி ஓர பில்டப் பண்ணியோ அவங்களோட இதை பார்த்து
அப்படி வரக்கூடாது. அது எப்படின்னா ஒரு கேரக்டரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி வரணுமே தவிர இந்த மாதிரி கம்யூனிட்டியை சொல்றது கேட்டுலாம் வரக்கூடாது. முக்கியமா நான் இங்க வந்து டார்கெட் பண்றதே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் இங்க வேற யாரையுமே டார்கெட் பண்ண, பிராங்கா சொல்றேன் என்னன்னா கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி பண்ணுவானுங்க. நம்ம பாட்டுக்கு செவனேன் இருப்போம், அந்த பொண்ணு பாட்டுக்கு செவனேன் இருக்கும். ஆனா இவனுக்கு என்னதான் அந்த வைத்தறிச்சுன்னு தெரியல, அவ உன்னதான் பாக்குறான், அவ உன்னதான் பாக்குறான். எதுக்கு தயவு செஞ்சு அவனுக்கு சொல்றதை மட்டும் கேட்டாதீங்க. ஏன்னா நம்ம பார்த்து பார்த்து பண்ற லவ் நாசமா போயிருது. இவனுக்கு இப்படி சொல்லி வர்ற லவ் எத்தனை நாளைக்கு இருக்கும் நீங்களே பாத்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா உங்க லைஃப்ல ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கிறது, அதாவது உங்க லைஃப் ஒரு டேர்னிங் பாயிண்டா இந்த இடத்துல அமையுது அப்படிங்கும் போது ஆமா இல்ல இதை பண்ணலாம் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்து ஆகணும். ஏன்னா இது வந்து இப்ப எனக்கு வந்து 20 ஆகுது, இன்னும் வந்து ஒரு 60 வருஷம் அப்படிங்கும்போது 80 வரைக்கும் இருக்க மாட்டிருப்பாங்கிறது தெரியல, இன்னும் ஒரு 40 வருஷம் வந்து நான் இன்னைக்கு பண்ணக்கூடிய விஷயம் தான் வந்து எனக்கு இந்த 40 வருஷம் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கும் போது இந்த இடத்துல வந்து நான் என்னோட டிசிஷன் தான் எடுக்கணும். ரைட்டா? இப்ப பாத்தீங்கன்னா எவனோனோ வந்து சொல்லுவான், சோ நம்ம பேரண்ட்ஸ் விட்டுருங்க, வெளியிருந்து இந்த ரிலேட்டிவ்ஸ் சொல்லிட்டு இல்ல வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சொல்லிட்டு எவனோனோ தம்பி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க. பட் எல்லாத்தையுமே கேட்டுக்கோங்க, நான் வேணாம்னு சொல்ல கிடையாது, கேளுங்க. பட் ஃபைனல் டெசிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து மத்தவ இதை தம்பி இதே எடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை புஷ் பண்ணாம அது வந்து உங்களோட சாய்ஸ்ல விட்டுருங்க. இப்ப வந்து இதுதான் இருக்கணும் இதுதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்தோட இன்ஃபர்மேஷன் வாங்கி அனலைஸ் பண்ணிட்டு அதை எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வச்சுட்டு கடைசியில வந்து இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு டெசிஷன் எடுங்க. அந்த டெசிஷன் அத்தாரிட்டியை வந்து நீங்க மத்தவங்களுக்கு விட்டுறாதீங்க. ஏன்னா அடுத்த 40 வருஷம் அப்படிங்கும் போது கண்டிப்பா தெக்கு திசை தெரியாம போயிருவாங்க எல்லாருமே. உங்களுக்கு சொன்னவங்க எல்லாம் இருப்பாங்களா அப்படிங்கறதே தெரியாது. மேபி ஒருவேளை சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தப்பிச்சிருவீங்க. பட் சப்போஸ் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க வந்து மீண்டும் வெளியே வர முடியாத ஆழத்துக்கு அது கொண்டு போய் விட்டாலும் விட்டுருமே தவிர அது ரொம்ப ரிஸ்க். அதுக்கப்புறம் நீங்க மேல வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே ரிஸ்க். ஸோ டெசிஷன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி டிசைடிங் அத்தாரிட்டி அப்படிங்கிற இடத்துல நீங்க மட்டும் இருக்கணும். எல்லாத்துக்கிட்டையுமே கேளுங்க. ஃபைனல் டெசிஷன் மேக்கர் யாரா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களா மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா அடுத்த 40 வருஷம் நான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், லைஃப் அப்படிங்கிறது அடுத்த 40 வருஷம் வாழ போறது அதை சர்வே பண்ண போறது அந்த டெசிஷன் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிற தெரிஞ்சவங்க நீங்க மட்டும்தான். அதுல அப்ஸ் வந்தாலும் சரி டவுன்ஸ் வந்தாலும் சரி எல்லாமே உங்களை தான் அஃபெக்ட் பண்ண போகுது. அதனால நீங்க இந்த டெசிஷன் மேக்கிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க, ரொம்ப கிளியரா இருங்க. மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா ட்ரஸ்ட். இப்ப வந்து நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க இல்ல வந்து ஃபேமிலி ப்ராப்ளம் இல்ல வந்து ஒரு ரிலேட்டிவ்ஸ் இது எல்லாமே எடுத்துட்டீங்க அப்படின்னா ட்ரஸ்ட் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எல்லா விஷயங்களுமே வந்து பணத்தினாலையும் சரி இன்ஃப்ளூயன்ஸ்னாலையும் சரி நம்மளால வாங்கிட முடியாது. இப்போ எனக்கு ஒரு பிசினஸ்ல கடன் கொடுக்குறான் அப்படின்னா என்கிட்ட காசு இல்லை, பட் அவன் என்னை நம்பி கடன் கொடுக்குறான் அப்படின்னா அவன் என்னோட தொழில் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை என்னோட எப்படி சொல்றேன் என்னோட பிசினஸ் மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு குட் இமேஜ்னால தான் வந்து அவன் எனக்கு கடன் கொடுப்பான். ஸோ அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கறது வந்து எப்படி வரணும் அப்படின்னா அவங்க கூட பழகி பார்த்து நிறைய காலம் செலவழிச்சுதான் அந்த ட்ரஸ்ட் வரணுமே தவிர நான் வந்து உங்களை அவங்க கிட்ட போய் சொல்றேன் ஏ அவன் சூப்பர் கேரக்டர் தான் அவனை நம்புடா அவனை நம்புனா யாருமே கையோட மாட்டான் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி விஷயம் அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கறத வந்து நீங்க அவங்க கிட்ட ஃபீல் பண்ணும் அவங்க உங்ககிட்ட ஃபீல் பண்ணும். மூணாவது ஆள் வந்து நம்பு, இவளை நம்பு இவளை நம்ப நீ யார நம்ப போற, இவனை நம்பு இவனை நம்பாம நீ யார நம்ப போற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள பஞ்சாயத்து பண்ணி அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கறது வந்து உங்களுக்குள்ள போடக்கூடாது, உங்களுக்குள்ளயா அது வரணும். ஸோ அதுதான் ட்ரஸ்ட். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான க்வெஸ்சன் கேக்குறங்க. அதாவது நீங்க இப்ப வந்து 9 to 5 ஜாபுக்கு போறீங்க இல்ல வந்து ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எதுக்காக, ஒரு பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா எதுக்காக, சாப்பாடு. உண்மையாவே சிரிக்கிற விஷயமா இருந்தா கூட அதுதான் உண்மை. சோ இது யாருனாலும் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாம் எதுக்காக இதுக்காக அப்படிங்கிற மாதிரி சாப்பாடு. அதாவது இருக்க இடம், உடுத்த உடை, உண்ண உணவு, இதுதான் வந்து ஒரு அடிப்படை தேவை ஒரு மனிதனுக்கு. அதாவது ஒரு ஃபண்டமெண்டல் சோர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு இதுவா தான் இருக்க முடியும். அந்த சாப்பாடு பாத்தீங்கன்னா ஒருத்தங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ மத்தியானம் ரொம்ப ஒர்க் அதிகமா இருக்குது நான் மத்தியானம் சாப்பிடல அதனால வந்து நான் விட்டுட்டேன் ஸ்கிப் பண்ணிட்டேன், சரி விட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தானே ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்மளதெல்லாம் வயிறு மஞ்சள் கட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணிட்டு போறது. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப ஃப்ரெண்டு வெளியே கூப்பிடறா அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு சாப்பிட்டு போறது, இல்ல நீங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கிளைண்ட் வந்துட்டாங்க இல்ல அர்ஜென்ட்டா ஏதோ ப்ராஜெக்ட் வந்துருச்சு அர்ஜென்ட்டா ஏதோ மீட்டிங் வந்துருச்சு அப்படிங்கும் போது டக்கு டக்குன்னு சாப்பிடாம போறது, இதெல்லாம் எதுக்கு? இந்த இடத்துல நீங்க அடுத்தவனுக்காக சாப்பிடுறீங்க, அடுத்தவனோட அவசரத்துக்கும் அடுத்தவனோட தேவைக்கும் தான் சாப்பிடுறீங்களே தவிர உங்களுக்கு உங்களோட உணவை நீங்க ருசிச்சு சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது.
அடுத்தவனோட தேவை, அடுத்தவனோட அவசரம், அடுத்தவனுக்கு நேரம் கம்மியா இருக்கு அப்படின்னு தான் நம்ம இங்க சீக்கிரமா சாப்பிட்டுருக்கோம். இந்த விஷயத்த நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா இதை தாண்டி நம்மளுக்கு பெருசா நீங்க சம்பாரிச்சு நீங்க கோட்டையை கட்ட போறதால எதுவுமே கிடையாது. ஒருவேளை சாப்பாடு கூட ஒழுங்கா சாப்பிடாம நீங்க சேர்த்தி வச்சு சேர்த்தி வச்சு சேர்த்தி வச்சு என்ன கொண்டு போக போறீங்க? ஒண்ணுமே கிடையாது. கேட்டா என்ன சொல்லுவீங்க? இல்லப்பா, குழந்தைகளை சேர்த்து வைக்கணும். எல்லாமே கரெக்ட் தான். ஒரு நேரம் சாப்பிடாம நீங்க எத்தனை கோடி சேர்த்தி வச்சிருவீங்கன்னு தான் என்னோட கேள்வி. அஞ்சாவது விஷயம், ஒருத்தனோட கேரக்டர் தான். டே அவன் அப்போடுறான், அவன் திருட்டு பையன் நம்பாத. டே அந்த பொண்ணு சரியில்லை மச்சான், நீ லவ் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, வேணா நான் அந்த பொண்ணு கேரக்டர் சரியாடா. டே இவன் முள்ள மாதிரிடா, இவன் எங்கிட்ட 500 ரூபாய் வாங்கி தரவே இல்லடா. எவனோ ஒருத்த சொல்லி இதுதான் இவனோட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். நிறைய பக்கம் நம்மளோட யங்ஸ்டர்ஸ்ல நம்மளோட ஏஜ்ல பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய பஞ்சாயத்தாவே இருக்கு. இப்படி சொல்லிடுவானுங்க, இதுதான் அவனோட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு பொண்ணா இருந்தா ரொம்ப பாவங்க. அந்த பொண்ணை பத்தி தப்பு தப்பா என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அடுத்தவனோட கேரக்டரை நம்ம கிட்ட வந்து சொல்லி நம்ம அவனோட கேரக்டர் இப்படிதான் சொல்லி டிசைட் பண்ணிடவே கூடாது. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி, பலாப்பழம் ஒன்று கத்தால ஜெல்லுன்னு. பலாப்பழம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே ரொம்ப ஹார்டா, ரொம்ப வந்து ரஃபா இருக்கும், ரொம்ப அந்த ரக்கட் பாய்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது உள்ள பார்த்தீங்கன்னா அந்த பழம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும். ஸோ சக்கரை மாதிரி இருக்கும், சாப்பிட்டா அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. கத்தால பாத்தீங்கன்னா அந்த இளநீக்குள்ள இருக்க ஜெல்லு மாதிரி இருக்கும், அதாவது பாத்தீங்கன்னா நொங்கு மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, நல்லா கொல கொலன்னு. ஆனா அது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு கசப்பு அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கசப்பா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு பர்சனை பார்த்து நம்ம வந்து டிசைட் பண்ணவே கூடாது. ஸோ இந்த சேவிங்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அப்படிங்கிறது உண்மையாவே ஒருத்தனோட தோற்றத்தை பார்த்து இதுதான் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க சொல்றான்னு நீங்க டிசைட் பண்ணிடாதீங்க. நீங்க அவங்க கூட பேசி பழகி பார்த்து டிசைட் பண்ணுங்க, அதுதான் கரெக்ட். அண்ட் ஃபைனலாக ஆறாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இது நான் சொல்ல கிடையாதுங்க, நம்மளோட ஃபேமிலி அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னா, ப்ரோ அந்த மேரேஜை விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. எஸ் உண்மையாகவே இது அவங்க ஃபன்னியாக சொல்லியிருந்தாலும் சரி, சீரியஸாக சொல்லியிருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா ஒரு 26-27 வயசில் மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து ஒரு 40-45 வருஷத்துக்கு அந்த பர்சன் உங்கள் கூட தான் இருக்க போகிறாங்க. பார்த்து பண்ணி வைக்கக்கூடிய அம்மா அப்பாவாகட்டும், இல்லை வந்து பெருசதாகட்டும், இல்லை வந்து அந்த புரோக்கர் ஆகட்டும், யார் வேணாலும் ஆகட்டும், அவ்வளோ காலம் உங்கள் கூட வரப்போகிறது கிடையாது. அந்த பொண்ணு அந்த பையன் நீங்கள் மட்டும்தான் போட்டிருக்க போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து பிரிஞ்சிருவாங்க. ஒரு இது வந்து ஒரு பஸ் டிராவல் மாதிரி தான், கடைசி வரைக்கும் நீங்கள் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க போறீங்க. அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாப்ல இறங்கி போயிடுவாங்க. ஸோ நீங்கள் தான் அந்த டெட் டென் வரைக்கும் போகக்கூடிய நீங்கள் 2% மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது. ஒரு பர்சனை பார்த்தோன்னே வந்து ஒரு டீ குடிக்கிற நேரத்தில், ஒரு காஃபி குடிக்கிற நேரத்தில் வந்து இவங்களோட கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா அப்பாவே, உண்மையை நான் சொல்கிறேன், நம்ம அம்மா அப்பாவனாலே ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்களுக்கு எவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த 5-10 நிமிஷம் அந்த டீ குடிக்கிற கேப்பில் இந்த பையனோட கேரக்டர் இதுதான், இவனுக்கு இங்கெல்லாம் லிங்க் இருக்கும், இவன் இப்படியெல்லாம் பண்ணுவான், இவனோட குணம் இதுதான். அதே மாதிரி அந்த பொண்ணு 5 நிமிஷம் நிற்கும் போது, ஓ பொண்ணு இப்படிதான் இப்படிதான், இந்த பொண்ணுக்கு இதான் பிடிக்கும், இதான் பிடிக்காது, இந்த பொண்ணோட கேரக்டர் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு யாருனாலுமே டிசைட் பண்ண முடியாது. அதெல்லாம் பார்த்து பேசி பழகி ஒரு 2 வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 6-7 மாசமாவது டைம் எடுத்துக்கணும். ஏன்னா 1 வருஷமாவது டைம் எடுத்துக்கிறதா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இல்லைனா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு நல்ல வக்கீலை பார்த்து ஒரு கோர்ட்டு வாசலில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 3 மாசத்துல 2 மாசத்துல இது வந்து நான் விளையாட்டுக்கு சொல்ல கிடையாது, உண்மையாகவே இப்படி தான் நடக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிட்டீங்க, எவனோ ஒருத்தனை சொன்னதை கேட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவன் வந்து தெரியறதே அது அப்படித்தான் இருக்க மாட்டேங்குது, எனக்கு என்னப்பா தெரியும், நான் இப்படி இருக்குன்னு நினைச்சு கூட வாக்கலப்பா அப்படின்ட்டு போயிருவாங்க. ஸோ நீங்களும் கஷ்டப்பட்டு உங்களோட பேரண்ட்ஸும் கஷ்டப்பட்டு உண்மையாவே சொல்ல போனா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆன்சைட்டி குள்ளையெல்லாம் போக வேண்டியதா இருக்கும். ஆல்ரெடி நம்ம அப்படிதான் இருக்கும் நம்ம ஜென்ரேஷன் எல்லாமே. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளோட ஓன் டெசிஷன்ல இருக்கணும். இதெல்லாமே வந்து மற்றவனுக்காக நம்ம வந்து எடுத்து பண்ணவும் கூடாது, மற்றவன் சொல்றான்னு நம்ம எடுத்து பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெளிவாக பண்ணிக்கோங்க. நம்மளோட லைஃப் டைம் அப்படிங்கிறது எவனுக்கோ வேலை செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. நின்று பேசுறக்கோ இல்லை வந்து நின்று நம்மளோட லைஃபை இப்படி திரும்பி பார்க்கறக்கோ அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு டைம் கிடையாது. ஒரு 20 வயசுல ஒரு பையன் வந்து ஒரு ஃப்ரெஷராக கம்பெனிக்குள்ள செலக்ட் ஆகிட்டான் அப்படின்னா ஒரு 3-4 மாசம் வந்து ஜாலியாக இருக்கும், அதுக்கப்புறம் போட்டு புளியிருக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதே மாதிரி எவனுக்கோ ஒருத்தனுக்கு நைட் ஷிஃப்ட் நம்ம வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எவனோ ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டி அண்ணு முழிச்சு வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் மற்றவங்க சொல்லி நம்ம கேட்டிருப்போம். பட் இந்த 5-6 விஷயம் மட்டும் நம்ம மற்றவங்க சொல்லி கேட்கவே கூடாது, நம்மளோட டெசிஷன்ல இருக்கணும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கேட்கக்கூடாதுன்னு அந்த மீனிங் கிடையாது. எல்லாத்தோட இன்ஃபர்மேஷனும் வாங்கிக்கோங்க, எல்லாத்தோட டெசிஷனும் கேட்டுக்கோங்க. பட் கடைசி ஃபைனல் டெசிஷன் இதுதான், இதைத்தான் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறது நீங்க எடுக்கக்கூடிய டெசிஷனாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதை ரொம்ப தெளிவாக இருங்க, அந்த அளவுக்கு நீங்க மெச்சூரிட்டியும் வளர்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலி ஒரு க்வெஸ்சன் என்னன்னா, நான் ஸ்டார்டிங்ல கேட்ட அந்த க்வெஸ்சன் தான், எத்தனை பேர் நைட்டு தூங்க போறப்போ நிம்மதியா அப்பாடே இன்னைக்கு நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், நான் நிம்மதியா தூங்க போறேன், ஃபர்ஸ்ட் எத்தனை பேரா தூங்க போறீங்க அதை சொல்லுங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ஒரு டவுட்டா இருக்கு. நம்ம ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அந்த
அந்த முதலாம் பாத்தீங்கன்னா 2 மணி அப்படிங்கறதெல்லாம் வந்து நடுஜாமா அப்படிம்பாங்க. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 2 மணி தான் சில பேர் தூங்கவே போறான், சில பேர் எல்லாம் 4 மணி கோழிக்கு ஒரு நேரத்துல எல்லாம் தூங்கவே போறான்னு கேட்டா அந்த நைட் ஷிப்ட் அப்படிங்கிறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா என்னென்னமோ அந்த மெமரிஸ், அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, சட்டென்று வந்தா டிப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி நைட் ஃபுல்லா அப்படியே முடிச்சுட்டே இருக்கானுங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த 5-6 விஷயத்த பத்தி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விட்டுருங்க. See you in the next video. Until then, bye from you, Ashwin.